ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு பொருளை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம மூணு ஊதுபத்தி ஹோல்டர் ப்ளஸ் வாசலில் நிலப்படிக்கும் பக்கத்தில் நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டரும் நம்ம பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சுலபம். நாம் இந்த வீடியோவில் அதை பார்க்கலாம். நம்ம டெய்லி பூஜைக்கான ஊதுபத்திக்கு சொருகிற ஹோல்டர் வந்து நம்ம பித்தளையிலையோ வெள்ளியிலையோ யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம குலுலாம் வைக்கிறோங்கும் போது ஒரு ஒரு படிக்கும் அழகழகாக, இல்லை ஒரு பூஜைக்கு சைடில் நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம இதை தயார் பண்ணிடலாம். இந்த ஊதுபத்தி ஹோல்டர் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ் வந்து மூணு எடுத்துட்டுருக்கோம். இது ஒவ்வொரு ஒரு ஓவல் ஷேப்பில் எடுத்துட்டுருக்கோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற அட்டைப்பெட்டியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் வுட் ஒர்க் பண்ணும்போது கட் பண்ணி வச்சது. தாராளமாக அட்டைப்பெட்டியோட இதுலேயும் இதை நம்ம ரெண்டாக வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுவும் அந்த மாதிரி கட் பண்ணது தான். இது வந்து டப்பாவோட மூடி உடஞ்சி போச்சு, அதை சைட்லலாம் ஷேப் பண்ணி நான் அப்படி ரவுண்டாக வச்சுருக்கேன். நம்ம ஸ்வீட்ஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த மூடி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போனது தான், இதுக்காக யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தது, இப்போ நல்லா யூஸ் ஆகுது. இப்போது இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட், நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் நமக்கு சமய சஞ்சீவி மாதிரி இருக்குது. இது ஒரு ஷேப்பில் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இந்த கலரில், இதுக்கு ஓவல் ஷேப்பில் இந்த கலரில். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணது, கொஞ்சம் காஞ்சிருக்கு, இது ரெண்டும் காயட்டும். இப்போ இந்த கிராஃப்ட் பால் செயினை வச்சு இந்த கார்னர்ஸை நம்ம டெக்கரேட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஹோல்டர் வந்து ஊதுபத்தி ஹோல்டர், என்னோட பையனோட ஸ்டடி டேபிளுக்காக பண்ணுறது. இது அவனுக்கு பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெப்பா பிக் டாய்ஸ். இது மேலே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் இந்த மாதிரி டாய்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம அளந்துக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஊதுபத்தியோட லெங்த்து இந்த டாய்ஸோட லெங்க்த்தோட கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் இதை நம்ம மேலே சொருகி உள்ளே போகும்போது இப்படி இடிக்காது, ஹீட் வராது. நம்ம இதுக்கு மேலே அப்புறமா ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை வந்து இங்கே நடுப்புற ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டாய்ஸ் ஓட்டும்போது கொஞ்சம் குட்டி டாய்ஸாக இருந்தால் நல்லது, குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. மர இது ஒரு ஹேண்ட்பேக்கில் இருந்தது. அந்த ஹேண்ட்பேக் பிஞ்சு போனோடனே சரி இது எதுக்காவது யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி, ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஊதுபத்தியோட அந்த அடியோட மர இது வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு கிளிட்டர் பவுடர் நம்ம இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா காயட்டும். இந்த காலியான அந்த கிளிட்டர் பவுடர் பாட்டிலையும் வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் கலர் ஷேப் ஹோல்டருக்கு நம்ம இது வந்து பழைய பானை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் பெயிண்ட்லாம் போயிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கலர் பண்ணி, இது வந்து நம்ம ஊதுபத்தி வாங்கும்போதே நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த டப்பாவோட, அதுவும் இது ரொம்ப பழசானது. இதை பெயிண்ட் பண்ணி, இதையும் பெயிண்ட் பண்ணி, இது மேலே இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ நடுப்புற வச்சு ஒரு ஹோல்டராக ரெடி பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பாட்டுக்கு கலர் பண்ணி கிளிட்டர் போட்டு மேலே அந்த ஊதுபத்தி இதுக்கும் கலர் பண்ணி கிளிட்டர் போட்டோம். இதை வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுல ஒட்டிடும். ரொம்ப சூப்பராக. இப்போ வந்து ஒரு சின்ன பானை, அது மேலே ஒரு ஊதுபத்தி ஹோல்டர், அதுக்கு கீழே ஊதுபத்தி எரியும் போது அந்த விழற சாம்பலுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது அதே மாதிரி ஹேண்ட்பேக்கில் இருந்தது, அதை நம்ம கலர் பண்ணி கிளிட்டர் பண்ணி இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி இதை நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோம்.
இது வந்து என்னோடய பையனோட ஸ்டடி டேபிளுக்காக ரெடி பண்ண ஊதுபத்தி ஹோல்டர். இப்போ இந்த மூணுத்துலேயும் நம்ம ஊதுபத்தி ஏற்றி வச்சிடலாம். இது வந்து நான் நாலு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நாலாவது ஒன்று. இது இப்போ என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கடையில் ஏதாவது நகை வாங்க போகும்போதோ இல்லை ட்ரெஸ் வாங்க போகும்போதோ சில ஷாப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி சுவாமி படம் கொடுக்குறாங்க. ஈவன் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாமி படம் கொடுக்குறாங்க. நமக்கு அதை தூக்கி போடவும் மனசு வர்றதில்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இதுக்கு பின்னால் இந்த பேக் சைடில் இது வந்து நெயில் பாலிஷ் பாட்டிலோட மூடி, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ஸ்கெட்சோட மூடி எடுத்துக்கலாம், பென்னோட மூடி எடுத்துக்கலாம். இதை ஒரு க்ளூகன் போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும், முன்னால் சுவாமி படம், பின்னால் இந்த மூடி. இப்படி நம்ம இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த பின்னால் இருக்கிற இந்த இதில் வந்து நம்ம ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கலாம். இதை நம்ம எங்கே ஏற்றி வைக்க போகிறோங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னால் இதை நம்ம ஒட்டிடும். ரெடி பண்ண ஹோல்டர் பின்னால் ஒரு டபுள் சைட் டேப் போட்டுட்டு நாம் அந்த ஒரு நெயில் பாலிஷோட மூடி ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பின்னால் இதை ஒட்டிட்டு நம்ம வாசல் நல்லபடி நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் ஒன்று நல்லபடி பக்கத்தில் இதை இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இதை நார்மலாக ஒரு நல்ல பூஜை நாள் இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை டெய்லியே நம்ம காலம்பரையும் சாயங்காலமும் வீட்டு வாசப்படியில் தீபம் ஏற்றும் போது ஒரு ரெண்டு ஊதுபத்தி அதில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரொம்ப நல்லா இருக்கும், மனசுக்கு வாசனையாகவும் இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஹோல்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு போய் வெளியில் வைக்கிறதுக்கு பதிலாக இது பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். கொடுத்த சுவாமி படமும் நமக்கு யூஸ் பண்ண ஒரு திருப்தி இருக்கும். அது வந்து நம்ம நிலப்படிக்கு பக்கத்தில் வைக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு மனசு சந்தோஷம். இப்போ வந்து நம்ம ஏற்றி அதில் நம்ம வச்சும் பார்த்துடலாம். நம்ம அழகாக நிற்கும், ஏன்னா அந்த நெயில் பாலிஷோட மூடி ஒல்லியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஹைட்டாகவும் இருக்குது இல்லையா, அதனால் அது பாட்டு அழகாக இருக்கும். இப்போ இதுலேருந்து வர ஆஷ் கீழே விழறதுக்கு நம்ம ஒரு நியூஸ் பேப்பரையோ இல்லை வந்து ஒரு சின்ன பிளேட்டையோ நம்ம வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். எனக்கு இந்த நாலு ஹோல்டர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு மனசு திருப்தி அப்படின்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊதுபத்தி ஹோல்டர் வந்து என்னோட பையனோட ஸ்டடி டேபிளுக்காக வச்சுருக்கு. இது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகாக ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச பொம்மை மாதிரி இருந்ததுன்னா அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. டெய்லி அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்லை ஸ்கூல் போகும்போது வந்து படிக்கிறதுக்கு முன்னாலேயோ இப்படி வந்து ஒரு வழக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு மன திருப்தி எனக்கு. ஏன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு தருது. பாக்கி இருக்கிற இந்த ரெண்டு ஊதுபத்தி ஹோல்டரும் நம்ம குழு வைக்கும்போது அந்த ஒரு ஒரு படியிலையும் வைக்கிறதுக்காக இதை நான் ஒரு ஒரு வருஷமும் இதை ரெடி பண்ணுவேன் நான். இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் நவராத்திரி வரப்போகிறதுனால இது ஒரு ஒரு படியிலையும் இந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறதுக்காக கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடலேருந்து வர அந்த ஆஷஸ்லாம் அதுவுள்ளே விழுந்துடும். நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு சாஃப்ட் கிளாத்தோ வச்சு வைப் பண்ணோன்னா அது போயிடும். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நமக்கு இன்னைக்கு மூணு ஊதுபத்தி ஹோல்டர் ரெடி ஆகியிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.